ஹாய் ஜான்சி, எப்படி வீட்டிலேயே ஹேண்ட் வாஷ் லிக்விட் தயாரிப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஹேண்ட் வாஷ் வீட்டிலேயே செய்யறது அப்படிங்கிற கெமிக்கல் ஃபார்முலாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஹேண்ட் வாஷ் தயார் பண்ண தேவையான பொருட்களை இங்க வச்சிருக்கேன். ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறதுக்கு 4 வகையான பொருட்கள் தேவை. அது கூட தண்ணி வச்சிருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா கலரும் ஏதாவது ஒரு ஃபிளேவரும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். இது வந்து ஹேண்ட் வாஷ்க்கான ஒரு பேசிக் ஃபார்முலா, டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி வீட்லயே நம்ம செய்யறதுக்கான ஒரு பேசிக் ஃபார்முலா தான். இப்போ நான் ஒரு இது எடுத்து வச்சிருக்கிறேன், பவுல். பவுல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணி சேர்க்கிறேன். 1/2 லிட்டர், அதாவது 500 ml அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். அது கூட பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு SLES சேர்த்துக்கலாம். SLES வந்து அழுக்க நீக்கிற தன்மை கொஞ்சம் இருக்கு, பிளஸ் நுரை தரக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. அதாவது கேன்சர் காசிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, சோடியம் லாரல் ஈத்தர் சல்பேட் அப்படிங்கறது தான் SLES. பட் இதுல வந்து சில வேரியன்ஸ் இருக்கு, அது வந்து நான் கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் ஏற்படுத்தும் தன்மை இல்லாதது, சில குவாலிட்டி மட்டும். அதுல உள்ள ஆக்டிவ் மேட்டர், அதுல உள்ள PPM, இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருந்தா எந்த ஒரு ஹார்மும் நமக்கு செய்யாது. அந்த மாதிரியான SLES வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் நம்ம கெமிக்கல் கம்பெனிலயும் நாங்க யூஸ் பண்றோம் 100%. இப்ப வந்து இத டோட்டலா இதுல நான் ஊத்திட்டேன், 1/2 லிட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். SLES அப்படிங்கறது நுரை வளம் தரக்கூடியது. 100% இந்த பொருள் எல்லா ஷாம்புலயும் எல்லா டூத் பேஸ்ட்லயும் கலந்துதான் தயாரிக்கிறாங்க. நீங்க எடுத்து அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கறத படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், சோடியம் லாரல் ஈத்தர் சல்பேட்னு சில பேர் போட்டிருப்பாங்க, சோடியம் லாரல் சல்பேட் அப்படின்னு சில பேர் போட்டிருப்பாங்க. மிக்ஸ் ஆன பின்னால இதுல நம்ம சேர்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா BKC, பென்சால் கோனியம் குளோரைடு அப்படிங்கிற BKC. இது வந்து பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை கொண்டது, அதாவது கெடுதல் தரக்கூடிய பாக்டீரியாக்களை மட்டும் நீக்கும், மற்றபடி உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது. இந்த கெமிக்கலை வந்து இதுல நம்ம ஆட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு சேர்க்கிறோம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சேர்த்த உடனே தண்ணியுடைய நிறம் வந்து ஒரு மாதிரி மில்கியா மாறுது, பால் தன்மையோட மாறுது. இதை மிக்ஸ் பண்ணும் போது உங்ககிட்ட ஸ்டிரர் இருந்ததுன்னா, அதாவது பிளெண்டர் இருக்கு பாத்தீங்களா மிக்சியில, அந்த பிளெண்டர் இருந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், ஈவனாவும் மிக்ஸ் ஆகும். இதுல நம்ம ஒரு 100 ml அளவுக்கு கிளிசரின் சேர்த்துக்கலாம். கிளிசரின் வந்து கைகளுக்கு ஒரு சாஃப்ட் தன்மையை கொடுக்கும். கிளிசரின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது இத வந்து திக் பண்ணணும். இப்போ கெட்டியா பண்ணணும். இத கெட்டியா பண்றதுக்கு நீங்க விஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்கனரை ஆட் பண்ணணும். அது வந்து விஸ்கோ அப்படின்னா விஸ்கோசிட்டி பில்டர். இத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணி இதுல கலக்கணும். இத மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க லிக்விட் திக் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுவே நமக்கு நல்ல ஒரு ஜெல் தன்மை வந்துடும். கொஞ்ச நேரம் ஆக ஆக இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த ஜெல் தன்மை. இது பத்தாது, இன்னும் திக்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தண்ணியுடைய அளவை கொஞ்சம் குறைக்கலாம், அல்லது விஸ்கோவுடைய அளவை கொஞ்சம் கூட்டலாம். இப்ப நான் வந்து 100 ml விஸ்கோ ஊத்தினதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி திக்கா தான் வந்துருச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு. இது ஆட் பண்ணலனா திக்னஸ் வரவே வராது. இது ஆட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கெட்டியான திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம இதுல ஏதாவது ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் ஆட் பண்ணும்னு சொன்னேன். கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் விஸ்கோவை. மறுபடியும் ஒரு 50 ml அளவுக்கு நான் இதுல சேர்த்திருக்கேன். சேர்க்க சேர்க்க கெட்டித்தன்மை கூடிட்டே இருக்கும். இது டெமோக்காக நான் திரும்ப 50 ml சேர்த்திருக்கேன், பட் அது அவ்வளவு தேவையில்லை. நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைக்கும் எல்லாரும் கேக்குறாங்க. எல்லா ஊர்லயும் எல்லா கடையிலயும் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடையில போய் கேளுங்க, அவங்கள்ட்ட இல்லேனா கூட ஒரு வாரத்துல உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. பாருங்க, இப்ப தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதோட சீக்ரெட் வந்து விஸ்கோல தான் இருக்கு.
இப்போ இந்த அளவுக்கு கெட்டி வந்துருச்சு போதும், நம்ம வந்து ஒரு 150 ml விஸ்கோ ஆட் பண்ணிருக்கோம். பட் அதுக்கு மேல தேவையில்லை, இதுக்கு 100 ml போதும். இப்போ ஏதோ ஒரு கலர், ஃபுட் கலரே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணா போதும். நான் இப்போ பிங்க் கலர் ஆட் பண்ணிட்டேன், இதை நல்லா நான் மிக்ஸ் பண்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளசன்டான ஃபிளேவரும் பிளசன்டான கலரும் மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரும். இப்படி ஆட் பண்ணும்போது பிங்க், எல்லோ, அதே போல ஃபிளேவர் எடுத்துட்டீங்கன்னா லெமன் ஃபிளேவர், ஸ்ட்ராபெரி, ரோஸ், இந்த மாதிரி ஒரு மைல்டான ஃபிளேவரை ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இதுல சொல்லியிருக்கிற எல்லா கெமிக்கலும் நம்ம கிட்ட கிடைக்கும், எல்லா ஊருக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறோம். உங்களுடைய கெமிக்கல் தேவைக்கு 7904569575 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. நம்ம கம்பெனியோடைய விவரங்கள் எல்லாமே www.askjansi.com பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல நான் பர்ஃபியூம் ஊத்துறேன். இதுக்கு வந்து பர்ஃபியூம் எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ml இருந்து 20 ml வரைக்கும் நம்ம பிளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எந்த பர்ஃபியூம் வேணா ஆட் பண்ணிக்கலாம், அவங்க உங்க சாய்ஸ் தான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து ஒரு பாட்டில்ல ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஸ்கோ வந்து பர்ஃபியூம் கலர் எல்லாம் ஆட் பண்ண பின்னால கடைசியா ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்போ நான் பாட்டில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா 1 லிட்டர் பாட்டில் ஒன்றும் 1/2 லிட்டர்ல பாதி அளவும் கடிச்சிருக்குது. சோ இப்ப வாஷ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு சொல்றேன். இப்போ ஹேண்ட் வாஷ கையில ஊத்துறேன் பாருங்க, அப்படியே ஜெல் மாதிரி நமக்கு கையில வந்திருக்கு. இத வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு 1250 ml, அதாவது கிட்டத்தட்ட 1300 ml வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறதுக்கு மொத்தமா 62 ரூபா செலவாச்சு. பாருங்க அருமையா நுர வருது, சூப்பரா இருக்கும், நல்ல கை வாசனையாவும் இருக்கும், பாக்டீரியாஸ் எல்லாமே நீங்கி நமக்கு ஒரு சுகாதாரமான ஹேண்ட் வாஷ சிம்பிளான ஃபார்முலா மூலமா நமக்கு கொடுக்குது. இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுல வந்து 62 ரூபா அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு கடைகள்ல 200 ml ஹேண்ட் வாஷோடைய விலை 100 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சு விக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே இது விலை குறைவா இருக்கும். இப்ப இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் வாஷ் கான்சென்ட்ரேட் வந்து நம்ம கம்பெனில கிடைக்குது, வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து அதை வாங்கிக்கலாம். ஹேண்ட் வாஷ் கான்சென்ட்ரேட் அப்படின்னா என்னன்னா 4 கிலோ திக்கா கொடுத்துருவோம், இதை விட திக்கா, அதாவது தண்ணி ஆட் பண்ணாம திக்கா கொடுத்துருவோம். நீங்க அதுல வாட்டர் மட்டும் ஒரு 6 கிலோ அளவுக்கு, 6 லிட்டர்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் கிடைச்சிரும். அதுதான் அதோடைய ஃபார்முலா நாங்க தயாரிக்கிறது. அதாவது இது எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் சில எங்களுக்குன்னு இருக்கிற சில ஃபார்முலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான ஃபிளேவரும் கலரும் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான யூனிக்கான ஹேண்ட் வாஷ் தயாராயிரும். இப்போ இதோடைய முழு திட்ட அறிக்கை, ஒவ்வொரு பொருளும் என்ன விலை, எப்படி பிசினஸ் ரீதியா பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய பிசினஸ் சேனல் சாணக்கியன பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். அதோடைய லிங்க் இந்த வீடியோ கடைசியிலையும் கொடுத்திருக்கேன், வீடியோக்கு கீழேயும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.